அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கஸ்தூரி மஞ்சள் வச்சு நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் கஸ்தூரி மஞ்சள் பொடியாக வாங்காமல் இந்த மாதிரி கட்டி மஞ்சளாக வாங்கி நல்ல வெயிலில் காய வச்சு அதை மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைங்களில் கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே உள்ள ஒரு பெரிய பிரச்சனை நம்ம முகத்தில் பரு வர்றது தான் ஒரு வழியாக பரு வந்து முடிஞ்சிச்சேன்னு பார்த்தா அந்த கரும்புள்ளி அந்த வடு வந்து மாறவே மாறாது அது அப்படியே இருக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் நமக்கு அதுக்கெல்லாமான் ஒரே சொல்யூஷன் இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடி தான் இதில் நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன் உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் கிடைச்சாலும் அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் கடையில் உள்ள அலுவரா ஜெல்லாம் எடுக்கக்கூடாது வீட்டில் உள்ள அலுவரா ஜெல் கிடச்சிச்சின்னா அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் அலுவரா ஜெல் ரெண்டில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி இதை டெய்லியுமே ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் கண்டினியூஸாக அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜஸ் ரிசல்ட் கிடைக்கும் இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண பிம்பிள்ஸும் சுத்தமாக வராது இதுக்கப்புறம் அந்த மார்க்ஸும் சுத்தமாக உங்கள் ஃபேஸில் இருக்கவே இருக்காது உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு கிளியர் ஆகிடும் என்னுடைய கஸ்டமருக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸும் பிம்பிள்ஸ் மார்க்ஸும் இருந்துச்சு அவங்களுக்கும் நான் இதே டிப்ஸை தான் சொன்னேன் அவங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இப்போ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜஸ் ரிசல்ட் கிடச்சிருக்கு அதனால தான் இந்த டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுடைய ஸ்கின்னை கிளியர் ஸ்கின்னாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த கஸ்தூரி மஞ்சளை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதும் ஜில்லுன்னு உள்ள தண்ணியில் நல்லா கழுவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ்